ஓம் விஸ்தாரஸ்தாவரஸ்தான பிரமாணம் பீஜமவியம் ஸ்வர்ணபிந்து ரக்ஷோபிய சர்வ வாகீஸ்வரேஸ்வரக. உலகெங்கிலும் வாழும் வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் டிசம்பர் 5ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை உண்டான வாரத்திற்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, ரிஷப ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறார். துலாம் ராசியில் இருந்த செவ்வாய் டிசம்பர் 5ஆம் தேதி விடியற்காலையில் விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். அதனால் விருச்சிக ராசியில் சூரியன், புதன், செவ்வாய், கேது ஆகிய 4 கிரகங்கள் சஞ்சாரம் பண்ண போகிறார். தனுசு ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. மகர ராசியில் சனி பகவானும் கும்ப ராசியில் குரு பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க. இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள் அப்படின்ட்டு பார்த்தேன்னா, தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் டிசம்பர் 9ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்குள்ளே பெயர்ச்சி ஆகிறாரு. டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கிற புதன் பகவான் தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம். இந்த வார ஆரம்பத்தில் சூரியன், கேது, புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்களோட சந்திரனும் இருக்க போகிறாரு. என்னைக்கு வரைக்கும்னா, ஞாயிற்றுக்கிழமை அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி காலை 7:47 வரை. அதற்கு பிறகு சந்திரன் வந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த தனுசு ராசியில் இந்த வாரம் டிசம்பர் 7ஆம் தேதி மாலை 7:44 வரைக்கும் இருக்க போகிறாரு. அதற்கு பிறகு மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி டிசம்பர் 9ஆம் தேதி காலை 10:09 வரை அங்கே இருக்க போகிறாரு சனியோடு சேர்ந்து. அந்த பீரியடில் அதாவது இந்த 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சனி, சந்திரன், சுக்கிரன் நீர் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரனும் சந்திரனும் சனியோடு இணைந்துள்ள காரணத்தினால நீர் சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் அதிகரிக்கும். அதாவது மழை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. டிசம்பர் 9ஆம் தேதி காலை 10:09 கும்பராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே 11ஆம் தேதி மாலை 4:16 வரைக்கும் இருக்க போகிறாரு. அதற்கு பிறகு அவர் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த வாரத்திற்கு உண்டான கிரக நிலவரம், கிரக பயிற்சிகள். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் டிசம்பர் 5ஆம் தேதி காலை 7:47 வரை, அதன் பிறகு ரிஷபராசிக்கு ஆரம்பித்து டிசம்பர் 7ஆம் தேதி மாலை 7:47 வரை ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது. டிசம்பர் 7ஆம் தேதி சாயந்தரம் 7:44 மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி 9ஆம் தேதி காலை 10:09 வரை சந்திராஷ்டமம் நீடிக்கின்றது மிதுன ராசிக்கு. அதன் பிறகு டிசம்பர் 9ஆம் தேதி காலை 10:09 கடகராசிக்கு துவங்கி 11ஆம் தேதி மாலை 4:16 வரை இருக்கும். டிசம்பர் 11ஆம் தேதி சாயந்தரம் 4:16 சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அடுத்த வாரம் வரை நீடிக்கின்றது. ஸோ இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் வரிசையில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிகள் வருகின்றன. இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகள் சிவபெருமான் வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அதன் கூடவே கோமாதாவை வழிபட்டு வர, அதுவும் காராம்பசுன்னு சொல்லக்கூடிய கருப்பு பசுமாட்டை வழிபட்டு வர சகலவிதமான தோஷங்களும் நிவர்த்தியாகும். அதே சமயம் விநாயகர் வழிபாடும் செய்வது சந்திராஷ்டமத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம். அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, ராசியில் சந்திரன் இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை வரை இருக்காரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி சுக்கிரனோடு இணைகிறாரு. இனிமையான அனுபவங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களுடன் குதூகலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. நண்பர்கள் குடும்பத்தினராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது குடும்பத்துக்கு தேவையான பண வரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் சாதகமாக இருக்குது. இது எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டால், செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7:44 வரைக்கும்.
செவ்வாய்க்கிழமை ராத்திரி 7:44 மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி தனலாபத்தையும் பணவரவையும் அதிகம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரக நிலவரம் இருக்குது. அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும், அலைச்சல்னால் உங்களுக்கு லாபம் பெருகும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது. பண வரவு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. உற்றார் உறவினர்களின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்புகள் இந்த செவ்வாய்க்கிழமையிலேருந்து புதன் வியாழன் வரைக்கும் இருக்குது. வியாழக்கிழமை காலை 10:09 அதாவது 9ஆம் தேதி காலை 10:09 உங்கள் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்ற சந்திரன் குரு சந்திர யோகம் ஏற்படுகின்றது. அதாவது கஜகேசரி யோகம் ஏற்பட்டு தொழில் மேன்மைக்கு உண்டான சில புதிய வழிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சாதகமான பலன்கள் ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். தொழிலில் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, பணத்துக்காக அலைஞ்சிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நாட்கள் அதாவது 9ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் ஒரு சிறப்பான பலனை பெறக்கூடிய நாட்களாக இருக்கும். அலைச்சல் இருக்கும், அலைச்சல் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இருக்காது, ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், இதுவரை இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் விலகும். இப்படி மேன்மைகள் நடக்கக்கூடிய நாட்களாக இருக்கின்ற வேளையில் புதிய நபர்கள் சந்திப்பு ஏற்பட்டு அதன் காரணமாக உங்களுக்கு பண வரவு ஏற்படுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிகழக்கூடிய நாட்களாக இருக்கும். சுக்கிரன் 2ஆம் இடத்திலிருந்து 9ஆம் தேதி அன்னைக்கு 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்திற்கு விரையாதிபதி பயிற்சியாவது நற்பலன்களை ஏற்படுத்தும். அதனால் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பில்லை, செலவுகள் கட்டுக்குள் வரும். இப்படி சாதகமான பலன்கள் இருக்கின்ற வேளையில் 2ஆம் இடத்தில் இருக்கிற சுக்கிரன் பயிற்சியானதற்கு அடுத்த நாள் அதாவது 10ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கிற புதன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சியாகின்றார். அதனால் அறிவார்த்தமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய எதிரிகளும் உங்கள் வசம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எதிரிகளை பேசியே ஜெயிக்கக்கூடிய ஒரு சாதகமான நேரமாக இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்து அவர் அங்கேருந்து பயிற்சியாக குரு பார்வை விலகி எடுத்து குரு பார்வை விலகிறதுனால திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நண்பர்களால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் உதவியும் கிடைக்கும் சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு லாபங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அறிவு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் சூழ்நிலை இந்த வாரத்தில் இருக்குது. அதே சமயம் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க அதாவது விவசாயம் தொழில் பண்ணுறவங்க, விவசாயத்தை தொழிலாக வச்சுருக்கிறவங்க, விவசாயிகிட்டேந்து வாங்கி விற்கிறவங்க, விவசாயியாகவே இருக்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள், இப்படி அனைத்து பிரிவினருக்கும் ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதாவது செவ்வாயின் பார்வையில், ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில் குரு வராரு. குரு மங்கள யோகம் ஏற்படுகின்ற காரணத்தினால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. விரயஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நேரமாக இருக்குது. பூமி தொடர்பான விஷயங்களில் இப்பொழுது செய்யக்கூடிய செலவுகள் லாபத்தை பெருக்குவதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக பண செலவுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. ஆனால் அது சுப செலவாக தான் இருக்குமே தவிர விரய செலவு கிடையாது. சுப செலவுகள் ஏற்படுகின்ற வேளையில் காரணமாக உங்கள் குழந்தைகள் மேல் படிப்புக்கு வெளிநாடு செல்வது அல்லது மேல் படிப்புக்காக வெளியூர் செல்வது போன்ற விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. இடமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான சம்பவமும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் வளர்ச்சி அமோகமாக இருக்கக்கூடிய வாரமாக இருக்கின்ற காரணத்தினால மேல் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான செய்திகள் வரும் வாரமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கும் பண வரவு அபரிமிதமான வரவை தரக்கூடிய வாரமாக இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள், வேலை தேடி கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு உங்களின் தரம் உயரக்கூடிய வகையில் புதிய வேலையில் அமர்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. சந்தோஷமான செய்திகள் வரும். ஆனால் வெளியூரில் அந்த மாதிரி வந்ததுன்னா தாராளமாக போங்க. அடுத்து வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் மீண்டும் உங்கள் ஊருக்கே, சொந்த ஊருக்கே வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுவரை கொஞ்சம் வெளியூர் பிரயாணங்களை ஏற்படுத்தி கொள்வது நன்மையை தரும். வீட்டிலே இருந்தீங்கன்னா இல்லை சொந்த ஊர்லேயே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி இருக்காது, தாயாரின் ஆரோக்கியத்திலும் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் ஒரு 6 மாதம் வெளியூர் பிரயாணம் போயிட்டு வர்றது தப்பு கிடையாது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு, சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மென்டார் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அந்த மென்டார் மூலமாக உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக
சில புதிய யோசனைகளை தரக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படுகின்றது. அதே சமயம் வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரஸ்தானமான ஐந்தாம் இடத்து அதிபதியான குரு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். புதிய வாய்ப்புகளில் நீங்கள் மிளிரக்கூடிய வாய்ப்புகள் அமைகின்ற வாரமாக இருக்கு. நன்மைகள் பல ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால இந்த வாரம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இதுவரை கிடைக்காத வளர்ச்சியை சந்திக்கும் நாட்களாக இருக்கும். ஏழாம் இடத்து அதிபதியான சுக்கிரன் மூன்றாம் இடத்திற்கு பெயர்ச்சியானதற்கு பிறகு சனியோடு சேர்ந்ததற்கு பிறகு லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்றது. விரயங்கள் குறையக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படுகின்றது. பூமி தொடர்பான விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே சமயம் இந்த ராசியில் அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நேர்மைக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு அரசாங்கத்தினுடைய அப்ரிசியேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு யோகம் ஏற்படுகின்றது. அதன் காரணமாக மேலதிகாரிகளின் பாராட்டுதலுக்கு உரியவராக உங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பான சம்பவம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை, நல்ல விஷயம்தான் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு செய்வது மட்டுமல்லாமல் வீட்டில் உங்கள் வீட்டில் உள்ள மூதாதையர்கள் பித்ருக்களின் ஆசியை பெறுவதற்குண்டான முயற்சியை செய்வது நன்மையை ஏற்படுத்தும். இந்த பித்ருக்களின் ஆசி எப்படி வாங்குவது அப்படின்னு கேட்டால் வீட்டில் எப்போ தவசம் வருதோ அந்த தவசத்தை ஒழுங்காக பண்ணுங்க. வீட்டில் உங்கள் வீட்டு பெரியவங்களுடைய ஃபோட்டோ இருந்ததுன்னா அந்த பெரியவங்களுடைய ஃபோட்டோவுக்கு தினம் ஒரு தடவையாவது காத்தால் எழுந்த உடனே நமஸ்காரத்தை பண்ணிட்டு வாங்க. இதன் மூலமாக பித்ருக்களின் சாபம் விலகி உங்களுக்கு சகல விதமான தோஷங்களையும் அவர்கள் விலக்கி உங்களை காப்பாற்றுவதற்காக உங்களுடன் பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். ஓ